ராகவல், இது மர்மதேசம், உங்களுடன் கீதா. சொல்லுங்க திருமதி சாஷா. எனக்கு வந்து 4 இயர்ஸ் முன்னுக்கு இந்த கதை நடந்தது. நான் வந்து ஆக்சுவலி ஒரு வீடு எடுத்திருந்தோம். 2 கேர்ள்ஸ் வந்து என் கூட வந்து தங்கி இருந்தாங்க. நான் ஹஸ்பண்ட் தான் சொன்னாரு, பரவாயில்ல இந்த 2 கேர்ள்ஸ் வந்து நம்ம வந்து ரெண்ட்ல வந்து நம்ம கொடுக்கலாம் ஒரு ரூம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு என்ன நான் ரூல் போட்டேன்னா, இந்த மாதிரி வந்து நோ பாய்ஸ் அலவ், வீட்டில் வந்து பாய்ஸ் வந்து வரக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் வந்து ரூல்ஸ் வந்து எல்லாமே வந்து எழுதி நாங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு தெரியாம ஒன் ஃபைன் டே ஒன் ஆஃப் த கேர்ள் வந்து அவங்க வந்து ஒரு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டே வந்து கூட்டிட்டு வரப்ப எங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த கேர்ள் சொன்னாங்க, இல்ல அவருக்கு வந்து தங்குறதுக்கு இடம் இல்ல, பிகாஸ் அவர் ஆர்மியோட கேம்பெயின்ல தங்கி இருந்தாங்க. ஸோ அவர் திடீர்னு வந்தனால அவருக்கு தங்குறதுக்கு இடம் இல்லக்கா, எப்படி நான் வந்து ஒரு நாள் தங்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், ஓகே அவர் தங்கலாம், பிரச்சனை இல்ல, ஹால்ல வந்து தங்க விடுங்க அப்படின்ட்டு. ஸோ ரெண்டாவது நாள் என்ன பண்ணிட்டேன், நான் யூஸ்வலி சாட்டர்டே சண்டே நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் மாதிரி வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ ரெண்டாவது நாள் வந்து அவங்க அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க டைம்ல வந்து எனக்கு தெரியாது, என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. என் ஹஸ்பண்ட் வந்து பிரஸ்ல வேலை செய்யறாரு. ஸோ ராத்திரி வேலைக்கு போயிட்டோன்னே காலையில வந்து அவருக்கு மனசு சரியில்லை, யாரும் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை வந்து பார்த்தப்ப இந்த கேர்ள் அந்த பையனை வந்து ரூமுக்குள்ள ஒன்னா இருந்திருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், நான் ரொம்ப ஆத்திரமாயிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த பார்த்தேன், நீ என்னன்னு போய் கேளு அப்படின்ட்டு. அப்ப நான் வந்து போய் கேட்டேன், இந்த மாதிரி ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆத்திரமாயிட்டாங்க. ரொம்ப ஆத்திரமாயிட்டோன்னு there's another girl who actually she went to her hometown. அந்த சண்டே வீட்டுக்கு வரும்போது நானும் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து அவங்க இந்த மாதிரி கூட்டிட்டு வந்திருக்காங்க, சோ நான் தகோ பண்ண போறேன் அப்படின்ட்டு. அப்ப அவங்க தகோ பண்ணப்ப அவங்களால டிக்கெட் பண்ண முடியல. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ரூம்ல போயிட்டு கத்தி எடுத்து ஜஸ்ட் கையை கிழிச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு டிப்ரெஷன்ல போயிட்டாங்க அவங்க. அப்ப நான் சொன்ன, ஐயோ நான் ஏசுனேன், நான் ஒண்ணும் பெரிய விஷயமா நான் பண்ண கிடையாது அப்படின்ட்டு. அப்ப அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசா போச்சு. அன்டில் அவங்க அம்மா அப்பாக்களுக்கு தெரிஞ்சு அவங்க மாதிரிலாம் எனக்கு கால் பண்ணி ரொம்ப ஏச ஆரம்பிச்சிட்டாங்க, அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது, நீங்க அது பெரிய விஷயமா ஆக்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ இமீடியட்டா அவங்க வந்து அவங்களோட ஹோம் டவுன் போய் என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. 1 வீக் சென்று வீட்டு மின்னுக்கு என்னமோ போட்டிருக்காங்க, நான் மிதிக்கிற மாதிரி என்னமோ போட்டிருந்தாங்க. நான் வந்து அதை மிதிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் மேலாம் அந்த அளவுக்கு நம்பிக்கை, எனக்கு அது நடந்தது கிடையாது. சோ நான் மிதிச்ச கையோட நானும் ஹஸ்பண்டும் பெல்கனில காஃபி குடிக்கும் போது நான் காலு வந்து தூக்கும் போது எனக்கு அந்த காலு வந்து செங்கக்கல்ல கட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹெவியா இருந்துச்சு. இட் ஹேப்பன்ஸ் ஃபர்ஸ்ட் மந்த் இதுதான் நடந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு கால் வலிக்குது, என்ன கதைன்னு தெரியல. அப்ப ஹஸ்பண்ட் சொன்னாரு, இல்ல நார்மலா இருக்கும் பிள்ளைக்கு, இது நார்மல் கால் வலியா இருக்கும், நீ காலை உதறுன்னு சொன்னாரு. ஸோ டே பை டே வாட் ஹேப்பன், எனக்கு வந்து நக்கல்ஸ் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நான் நினைச்சேன், எனக்கு ஏதோ யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட நான் தெரியாத மாதிரி ஒத்துட்டேன். செகண்ட் மந்த் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு காடி ஓட்டும் போது படப்படப்பு ஆரம்பிச்சிச்சு. படப்படப்பு ஆரம்பிச்சோன்னே நான் காடி வந்து பெட்ரல் ஹைவேல ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த ஸ்பீட் லேன்ல ஓட்டிக்கிட்டு இருக்கேன், திட்டினு நான் பிரேக் வச்சேன். எங்க அம்மா பின்னாடி உட்காந்துருக்காங்க, என் ஹஸ்பண்ட் பக்கத்துல உட்காந்துருக்காரு. வச்ச பிரேக், எங்க அம்மாக்கு 75 இயர்ஸ் ஓல்ட், அவங்க அப்ப வச்ச பிரேக் அவங்களே பயந்துட்டாங்க. என்ன ஆச்சு பிள்ளை அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப படப்படப்பா இருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு அப்படி உளுரமாலாம் ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அப்ப என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னா, உனக்கு என்னமோ சம்திங் ராங் பிள்ளை இருக்கு அப்படின்னு. இது ரொம்ப நாள் ஆகிட்டா, ரொம்ப எனக்கு கண்டினியூஸா ஒரு 6 மந்த்ஸ் இந்த மாதிரி கண்டினியூஸா இருந்துச்சு. இது வந்து செகண்ட் மந்த் நடந்தது. தேர்ட் மந்த் எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு தாட்டி நான் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது நான் என்ன சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு அதோட வந்து எனக்கு பருப்பு சாப்பிட்டு நான் இது வந்திருந்தப்ப நான் வாந்தி எடுத்தேன். அப்ப நினைச்சிட்டு ஒரு வேலை எனக்கு பருப்பு ஒத்துக்கல பிள்ளை இருக்கு அப்படின்ட்டு. அப்ப எங்க அம்மாவும் என் ஹஸ்பண்டும் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா என்னோட மாறினது வந்து பார்த்தாங்க. ஓகே, அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் என்ன நடந்துச்சு நம்ம பேசுவோம். ஓகே, மர்மதேசத்தில் நீங்களும் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணுமா, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364 491 3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD. ராகவல், இது மர்ம தேசம், திருமதி சாஷா,
அவங்க வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் பேசினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கால்வலி, அப்புறம் வாந்தி, பல்பிட்டேஷன், படப்படப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்தது. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் கண்டினியூஸா அந்த மாதிரி நடக்கும் போது நான் எங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம். எங்க பாட்டி வந்து இந்த காட்சி அப்படியே பார்த்தாங்க, என் மூஞ்சில 5 விரல் அப்படி யாரோ அரைஞ்ச மாதிரி. ஆனா எங்க அம்மாவுக்கு தெரியல, உட்காந்து எங்க தாத்தாவுக்கு தெரியல, என் ஹஸ்பண்ட்க்கு தெரியல. அப்ப கூட்டு வச்சு எங்க அம்மா ஏசினாங்க, ஏன் அந்த பையன் வந்து நம்ம வீட்டு பொண்ணை வந்து அடிச்சிருக்கான் அப்படின்னு. எல்லாமே என் மூஞ்ச திரும்பி பார்த்தாங்க, ஒண்ணுமே இல்ல. மாதிரி வந்து உங்களோட சேஞ்சஸ் பார்த்தாங்க. சேஞ்சஸ் பார்த்தாங்க. அதாவது எப்படின்னா சாப்பிடுறதெல்லாம் வந்து சேஞ்சஸ் பார்த்தாங்க. சாப்பிடுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் சாப்பிட ஆரம்பிச்சேன் நானே. அப்புறம் நான் என்ன மைண்ட்ல யோசிச்சாலும் அது அப்படி டக்குன்னு வந்துருது. ரொம்ப நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சேன். நானே சொந்தமா தற்கொலை பண்ணிக்கலாம்னு ஒரு யோசனை வந்துச்சு எனக்கு. நான் எங்க போனாலும் படப்படப்பு ஆரம்பிச்சிச்சு. நான் எங்க கால் வச்சாலும் ரொம்ப அப்படி ஷிவரிங்கா இருந்துச்சு. ஒரு பைத்தியக்காரச்சி மாதிரி ஒரு ஏற்குறைய அந்த மாதிரி ஆயிட்டேன் நானு. 4வது மாசம் வந்து எனக்கு காதுல வந்து ஒரு 2 பிள்ளைங்க பேசுற மாதிரி 4வது மாசத்துல வந்து எனக்கு கேட்டுச்சு. இந்த மாதிரி வந்து யாரோ நீ சாவ போறன்னு கேட்டுச்சு. நான் கொஞ்ச நேரத்துல யாரா என் பின்னாடி இந்த மாதிரி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட் சொல்ல ஆரம்பிச்சேன், இந்த மாதிரி வந்து நான் வந்து யாரோ பேசுற மாதிரி, சின்ன பிள்ளைங்க பேசுற மாதிரி எனக்கு கேக்குது அப்படின்ட்டு. அப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு என் ஹஸ்பண்ட் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நான் தூக்கம் போச்சு, விடிய விடிய தூங்குறது இல்ல. ஆபீஸ்ல என் பாஸ் வந்து பாத்தாங்க, நீ அவளை அழைச்சிட்ட அப்படின்னு கேட்டாங்க. ஏன் உன் மூஞ்சி கருப்பாயிருச்சுன்னு கூட கேட்டாங்க. நான் அதெல்லாம் வந்து ரொம்ப டிப்ரெஷன் அடுத்து இது நான் சொல்லக்கூடாது. ஆனா வந்து நான் ஆபீஸ்ல வந்து யூரின் போகும்போது என் பக்கத்துல யாரும் நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நான் அப்படியே சுலுவார கழட்டிட்டு போட்டானா இல்லையான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஓடுனேன் ஆபீஸ்ல. நல்ல வேலை அந்த காட்சி யாரும் பாக்கல. சோ அந்த அளவுக்கு நான் போயிட்டேன், ஒரு மென்டல் ஸ்டேட்ல போயிட்டேன். ஆனா ஒரு ஆளு வந்து என்னை வந்து ஒரு மயக்கரவங்கள்ட்ட கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்க வைஃப்க்கு வந்து சாவுற மாதிரி, மென்டலா ஆவி சாவுற மாதிரி ஒரு கேர்ள் செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. 36 சின்ன பிள்ளைங்களோட ஸ்பீரிட் எடுத்து செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. சோ அது வந்து எங்கெங்க உட்காந்துருச்சுன்னா, அந்த நக்கல்ஸ், ஹார்ட், என்னோட ஹார்ட் பீட் கிட்டா. நான் வந்து எனக்கு வந்து கிளினிக்ல வந்து என்ன சர்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் சொல்லி தூக்க மருந்து கொடுத்துட்டாங்க. உன் ஹார்ட் பீட் வந்து 110 இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நார்மல் ஹார்ட் பீட் வந்து 60-90, ஆனா உன்னோட மட்டும் 110 போகுது அண்ட் இரெகுலர் ஹார்ட் பீட் சொல்லி கொடுத்துட்டாங்க எனக்கு. சோ அது வந்து ஹார்ட்ல, மூளையில மூச்சு விட முடியாது கீதா, எனக்கு ஆக்சிஜன் பத்தல, மூக்குல அந்த மாதிரி எல்லாம் அனுப்பி விட்டுருச்சேன் அந்த கேர்ளு. எனக்கு கேட்டோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் சொன்னேன், இது ஒரு ஸ்மால் இஷ்யூ தான், ஏன் இந்த மாதிரி எனக்கு பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் 3 வாரம் வர சொன்னாங்க. வந்து 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 ஒரு 80% தான் கிளியர் பண்ணாங்க. ஆனா இட் டேக்ஸ் 2 இயர்ஸ் ஃபார் மீ டு கம் அவுட் ஃப்ரம் தட் திங். நானே சொந்தமா ப்ரே பண்ணி அவங்க அதுதான் அவங்க சொன்னாங்க, என்னால கிளியர் பண்ண முடியுது, நான் கிளியர் பண்ண முடியும், ஆனா நீங்க தான் சொந்தமா பாசிட்டிவா இருக்கணும், அது இருக்க கச்சல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பை பிரேஸ் த லார்ட், ஐ எம் ஓகே டுடே. ரொம்ப சஃபர் பண்ணிருப்பீங்களா இந்த 2 வருஷமா? ரொம்ப சஃபர் பண்ணேன், ரொம்ப சஃபர் பண்ணேன். இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப உள்ள காலத்துல ஆளுங்களுக்கு வந்து எது சொன்னாலும் டக்குன்னு இந்த மாதிரி சேவனை செய்யறது வந்து ரொம்ப முன்னோக்கமா இருக்காங்க. எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, அந்த கேர்ள் தான் செஞ்சிச்சுன்னு அவங்க வேலை செய்யற ஒரு ஆள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்ச நாள்ல சாவ போகுது, நான் அந்த அளவுக்கு எங்க அம்மா செஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. எப்படிதான் இவங்களுக்கு எல்லாம் மனசு வருதோ அதான் எனக்கே தெரியல கீதா. I'm glad you're okay now. It's okay. I forgive her also for whatever that she did. I think God or a power no paridhanadhu nanikiren. Correct ah sonninga. மர்மதேசத்தில் நீங்களும் பேசணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.